வெல்கம் டு சுவினேஸ் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம கியூப் வந்து எப்படி வந்து சேர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இது ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு குழப்பிட்டு காமிக்கேன். இப்போ நான் வந்து கியூபை நல்லா குழப்பிக்கிட்டேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் லேயர்னால் அது ஒயிட் தான். இப்போ ஒயிட் மட்டும் எப்படி கரெக்டாக சேர்க்கணும் காமிக்க போகிறேன். இப்போ அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த சைடு க்ரீன் இருக்குது, நடுவில் இந்த சைடு ஒயிட் இருக்குது. அப்போ இந்த நடுவில் வந்து என்ன பீஸ் வரணும்னா, இந்த சைடு க்ரீன் இருக்கிற மாதிரி இந்த சைடு ஒயிட் இருக்கிற மாதிரி. நான் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து இந்த பீஸ், இந்த பீஸ், இந்த பீஸ், இந்த பீஸ் இந்த நாலு பீஸையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்தா இந்த நாலு பீஸையும் ஈஸியாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த க்ரீனும் ஒயிட்டும் கலந்து வர்ற பீஸ் எங்கேன்னு சொல்லிட்டு தேடணும். அது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது. இப்போ இதை வந்து இந்த சைடு இப்படி கொண்டு வரேன். இந்த பார்த்துக்கோங்க, இந்த க்ரீனை இந்த சென்டருக்கு க்ரீன் கிட்டக்கு இப்படி கொண்டு வரேன். கொண்ட உடனே இப்படி, ஆனால் இந்த சைடு ஒயிட் வரணும். ஆனால் இங்கே ஆரஞ்சு இருக்குல்ல, ஆனால் ஒயிட் வந்து இங்கே இருக்குது. அதனால் இந்த இதை வந்து இப்படி திருக்கிக்கோங்க. இப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்துட்டு அடுத்து வந்து இந்த ப்ளூ சேர்க்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. இப்போ இங்கே நடுவில் வந்து இந்த இந்த ரெண்டுக்கும் நடுவில் சைடு ஒயிட் இருக்கிற மாதிரி இந்த சைடு ப்ளூ இருக்கிற மாதிரி நமக்கு பீஸ் தேவைப்படுது. அந்த பீஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இந்த சைடு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூவை வந்து இதுக்கு நேரம் இப்படி கொண்டு வந்துருக்கணும். கொண்டு வந்துட்டு மேட்சாக ஆகிட்டு இப்போ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ப்ளூ வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒயிட் கரெக்டாக வரல. இதுக்கு முன்னாடி நம்ம க்ரீன் பண்ணோம்ல அதே மாதிரி தான். அதை வந்து இப்படியே கீழே கொண்டு வந்துடும். கொண்டு வந்தால் ரெண்டுமே இப்படி கரெக்ட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்துட்டு ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்துட்டு மிச்சம் இருக்கிறது இந்த ரெட்டும் ஆரஞ்சும் மட்டும்தான். இப்போ அந்த ஆரஞ்சு பீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பீஸ் வந்து இந்த சைடு இருக்குது, இந்த ஒயிட்டும் ஆரஞ்சும். இப்போ இதை வந்து நம்ம இப்படி எடுக்கலாம். இப்படி எடுத்தால் இப்போ இந்த சைடு குழம்பு இது பார்த்தீங்களா, ப்ளூவும் இதுவும். அதுக்கு நம்ம என்னம்மா செய்யணும், ஃபஸ்ட் இப்படி இருக்குல்லா, இப்படி இருக்கிறத ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு ஆனால் இப்போ நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு அப்போ இப்படி குழப்பினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை வந்து இப்படி இது பண்ணணும். அப்படின்னா பழைய மாதிரி ப்ளூ வந்து அதே இடத்துல தான் இருக்கும், நமக்கு ஆரஞ்சும் தனியாக பீஸ் வந்துடும். இப்போ இது வந்து ரெட்டுக்கு நேராக இருக்குது, இதை நான் வந்து இப்போ ஆரஞ்சுக்கு நேராக கொண்டு போகிறேன். இப்போ வந்து ஆரஞ்சுக்கு நேராக இந்த சைடு கொண்டு போயிட்டேன். இதை வந்து இப்போ ஒயிட்டுக்கு நேராக கொண்டு போவோம். ஆனால் இங்கே இப்போ ஒயிட்டுக்கு கொண்டு போனால் இங்கே வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆரஞ்சு இருக்கிற இடத்துல ப்ளூ இருக்குது, ஆஹா, ஆரஞ்சு இருக்கிற இடத்துல ஒயிட் இருக்குது, ஒயிட் இருக்கிற இடத்துல ஆரஞ்சு இருக்குது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து இப்படி ஒயிட்டுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைடு இப்படி ஒரு திருப்பி திருப்பணும். திருப்பிட்டு அப்படியே இந்த க்யூபையே ரைட் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த திருப்பிட்டு இப்போ மேலே பாருங்கள். மேலே பார்த்தா இப்படி இருக்கா, இதுதான் அந்த ஆரஞ்சும் ஒயிட்டும். இதை வந்து இப்படி நடுவில் அப்படியே கையை வச்சு இதை நடுவில் மட்டும்னு இதை இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இது இப்படி இருக்கும். அப்புறம் இந்த ஒயிட் இருக்குல்ல, இங்கே வந்து ஒயிட் இருக்கு, இங்கே வந்து இந்த ஒயிட்டும் ஆரஞ்சும் கலந்த பீஸ் இருக்குது. இதை வந்து இப்படியே ஒயிட் கிட்டாக்க கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டால் இப்போ ஒயிட்டும் சேர்ந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து தப்பாக, இங்கே ஆரஞ்சுக்கு க்ரீன் இருக்கும், அதே மாதிரி இங்கே எல்லாமே குழம்பி இருக்கும். இப்போ வந்து அங்கே இங்கே இந்த சென்டர் ஆரஞ்சு இருக்குல்ல, இதை வந்து இப்படி இந்த சைடு கொண்டு வரணும். இதை வந்து இப்படி நடுவில் மட்டும் இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்தால் இப்போ பாருங்கள், ஆரஞ்சு பீஸ் கரெக்டாக சேர்ந்துது, ப்ளூவும் கரெக்டாக இருக்குது, அடுத்து க்ரீனும் கரெக்டாக இருக்குது. மிச்சம் இருக்கிறது இந்த ரெட்டு மட்டும்தான். இப்போ ரெட் பீஸை தேடி சேர்க்க வேண்டியதான். ரெட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது, ரைட், ரெட்டும் ஒயிட்டும். இதுவும் அந்த மாதிரி தான், ஒரு அந்த ப்ளூவில் வந்து ஆரஞ்சு சிக்கியிருந்த மாதிரி க்ரீனில் வந்து ரெட்டு சிக்கியிருக்கு. இப்போ வந்து இதை இதையும் அதே மாதிரி தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் வந்து குழம்புனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை இப்படி எடுத்துடணும்.
எடுத்துட்டா இங்க ரெட் கலர் பீஸ் இந்த இங்க இருக்குங்களா, இதை இப்படி கீழே கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு இதை பழைய மாதிரியே வச்சுருங்க க்ரீனை. அப்புறம் க்ரீனும் வந்து குழம்பாது. இப்போ ரெட் பீஸ் மட்டும் தனியாக வந்துருக்கும். இப்போ இந்த ரெட் பீஸை கொண்டு இது பண்ணிட்டு ரெட்டுக்கு நேரம் சேர்ந்தா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டா இங்கே மிச்சம் இருக்கிற இந்த ஒயிட் மட்டும்தானே, இதை வந்து இப்படி எடுத்துருக்குன்னா இப்போ இந்த சேர்ந்துட்டு இப்போ வந்து ரெட்டும் இப்படி சேர்ந்துட்டு க்ரீன் சேர்ந்துட்டு ஆரஞ்சு சேர்ந்துட்டு ப்ளூ சேர்ந்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த இதுவும் 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 தான், இந்த நாலு பீஸ் மட்டும்தான். நீங்கள் அதில் வந்து இந்த ரெண்டு பீஸும் ஒயிட்டு சேர்ந்துட்டுன்னு பார்ப்பீங்க, ஆனால் இங்கே பார்த்தா தப்பாக இருக்கும். இங்கே வந்து ப்ளூக்கு நேரம் ப்ளூ தான் இருக்கும், ஆனால் ரெட் இருக்குது. இங்கே ரெட்டுக்கு நேரம் க்ரீன் இந்த க்ரீன் இருக்குது, ரெட்டு தான் இருக்கும் நானும் அதே மாதிரி தான். இந்த இப்போ வந்து அங்கே நடுவில் இப்போ சிக்கி இருக்கிற பீஸை வந்து எப்படி எடுக்கணும்னா, சிக்கி இருக்கிற பீஸ் எப்படி எடுக்கணும்னா, நான் நடு இந்த சென்டர் பீஸ் இங்கே எடுத்தோம்ல அதே மாதிரி தான். இப்போ இதை வந்து இங்கே வந்து குழம்புனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணுங்கள். பண்ணிட்டு இதை வந்து இப்படி கீழே இறக்கிடுங்க, இறக்கிட்டு இதை வந்து பழைய மாதிரியே எப்படி ஆக்கிடுங்க, அப்படின்னா உங்களுக்கு குழம்பாது. அதே மாதிரி சிக்கி இருக்கிற பீஸ் ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இங்கேயும் ஒன்று சிக்கி இருக்கு, அதையும் எடுக்கணும். இது பண்ணிட்டு பழைய மாதிரி ஆக்கிடணும். இங்கே இங்கேயும் ஒரு ஒயிட் பீஸ் சிக்கிட்டு இருக்கு, அதையும் இந்த எடுத்துக்கணும். இப்படி இங்கேயும் ஒரு ஒயிட் பீஸ் இருக்கு, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து ஒயிட் இருக்கு, இங்கே இங்கே வந்து மூணு கலர் வச்சு பீஸ் தான் வரும். அப்படி பார்த்தா இந்த சைடு ப்ளூ கலர் வரணும், இந்த சைடு வந்து இப்படி ஆரஞ்சு கலர் வரணும், இங்கே வந்து ஒயிட் வரணும். இந்த மூணு கலரும் மிக்ஸ் ஆன பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த ஒயிட்டுக்கு வந்து ஆரஞ்சு ப்ளூ கலந்த பீஸ் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த இங்கே ஆனால் இந்த பீஸ் வந்து அங்கே சிக்கிட்டு இருக்கு, இதை வந்து இப்படி எடுத்துடணும். இல்லை இதை எடுத்துட்டு இதை இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இதை வந்து பழைய மாதிரியே வச்சிடணும். அப்புறம் அந்த பீஸ் வந்து இங்கே வந்துட்டா, ஆனால் இப்போ இந்த பீஸ் வந்து இங்கே வரணும், ஆனால் வர்றது கஷ்டம், ஏன்னா இங்கே இந்த சைடு தான் வரணும், ஆனால் அந்த பீஸ் இங்கே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து கீழே இறக்கிடுங்க, இறக்கிட்டு இதை வந்து இப்படி கொண்டு வந்துடுறேன். இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்படி மேலே ஏற்றிடுங்க, பழையபடியே மேலே ஏற்றிடுங்க. மேலே ஏற்றினா இது கூட ஜாயின் ஆகிடும். அப்புறம் இதை பழைய மாதிரியே வச்சுருங்க. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ இந்த மூணு பீஸுமே இந்த இது கூட கரெக்டாக ஜாயின் ஆகிட்டு, அதேமாதிரி மீதி இருக்கிற மூணுமே பண்ணணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட்டு ரெட்டு க்ரீன் இந்த மூணு பீஸும் இருக்குது. அப்போனா இங்கே நடுவில் வந்து ஒயிட் ரெட் க்ரீன் இந்த மூணு பீஸும் கலந்தது வரும். ஆனால் இது யாருன்னு இருக்கிற இடத்துல குழம்பி போய் இருக்கும், அவ்வளோந்தான். இதை வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படின்னா இப்போ ஆனால் இது குவாலிட்டியான க்யூபில் தான் நல்லா செய்ய முடியும். இந்த மாதிரி சாதாரண 30 ரூபா க்யூப் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. எப்படின்னா இந்த மாதிரி பீஸையே எப்படி திருக்கிறது, இப்படி நம்ம வந்து இப்படி திருக்கி திருக்கி இப்படி ஈஸியாக சேர்த்துடலாம். ஆனால் நான் அப்படி வந்து உங்களுக்கு சேர்க்க சொல்லித்தர போகிறதில்லை. இப்போ நான் பழைய மாதிரியே வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா இப்போ போட்டு காமிக்கேன். அது வந்து உங்களுக்கு மேலே ஸ்க்ரீன்லேயும் ஷோ பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன். அந்த ஃபார்முலா வேணா பார்த்துக்கோங்க. இது என்ன ஃபார்முலானா, இப்போ வந்து ஒயிட் பீஸை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இதை இப்படி வச்சுட்டு இப்போ ரைட் இன்வர்ஸ். இன்வர்ஸ்னால் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இங்கே வந்து ஒரு கிளாக் இருக்கு. இப்போ இந்த கிளாக்கை வந்து இப்படி சுற்றுனா அது கிளாக் வைஸ், இப்படி ரிவர்ஸில் சுற்றுனா இன்வர்ஸ். க்யூப்லேயும் அந்த மாதிரி உண்டு. இப்போ க்யூபில் வந்து இப்போ காமிக்கேன், இப்போ க்யூபில் வந்து இப்படி இருக்கு, க்யூபில் வந்து இப்படி இப்படி இருந்து இப்படி நம்ம டர்ன் பண்ணால் கிளாக் வைஸ், இப்படி இருந்து இப்படி டர்ன் பண்ணால் இன்வர்ஸ். அந்த டெக்னிக்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ரைட் இன்வர்ஸ்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் மேலே போனால் பார்த்துக்கோங்க. ரைட் இன்வர்ஸ்னால் இப்போ நம்ம ஒயிட்டை வந்து டாப்பில் வச்சுட்டு நம்ம எந்த ரெண்டு பீஸுக்கு சேர்க்குறோமோ அதை வந்து
அதில் வந்து ஒரு பீஸை இப்படி வச்சுக்கோங்க, மொதல் பீஸ் வந்து தெரிகிற மாதிரி. இப்போ வந்து இப்படி ரெண்டு இது இருக்குது, நீங்கள் ரெட்டை பார்க்க வச்சுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபார்மில் போடும்போது இந்த சைடு வந்து மாறும், அதனால் இந்த சைடு ரைட் சைடு மேலே கார்னரில் மாறுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் இப்போ ஃபார்மில் சொல்கிறேன், ரைட் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ்னால் அப்படியே ரிவர்ஸில், ரைட் சைடு ரைட் சைடு இன்வர்ஸில் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு இதை வந்து இப்போ டவுன் டவுன் இன்வர்ஸ், இப்போ டவுன் பார்த்தீங்கன்னா நான் இன்வர்ஸில் இப்படி இப்படி திருப்புறேன். அப்புறம் திருப்பி வந்து ரைட்டு, சும்மா சாதாரண ரைட் மேலே போகணும் ரைட்டில். அடுத்து டவுன் சாதாரண, இதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இப்படி பண்ணணும், இப்படி 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 பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நீங்கள் இப்படி காமிக்கும், இப்படி பண்ணணும், திருப்பி இப்படி ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் என்ன சேர்ந்துட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து. இப்போ நீங்கள் பழைய மாதிரி பண்ணால் இந்த இந்த சைடு சேர்ந்துட்டு பாருங்கள், ஒயிட் ரெட் க்ரீனுக்கு கரெக்டாக சேர்ந்துட்டு. இதே மாதிரி மீதி இந்த பீஸும் அதே மாதிரி தான் இருக்குது, இருக்கிற இடத்துல கரெக்டாக இருக்க பீஸ் வந்து ஆனால் குழம்பி இருக்கு. இதையும் நம்ம அப்படி தான் பண்ணோம், இப்படி வச்சுட்டு ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் ரைட் டவுன் ரைட் இன்வர்ஸ் டவுன் இன்வர்ஸ் சேர்ந்துட்டா இப்போ வந்து இதை இப்படி பண்ணிடுறோம். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சேர்ந்துடும். இங்கே மிச்சம் ஒரு பீஸு இருக்குது, ஆனால் அது வந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அதனால நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த பீஸ் பார்த்தா இங்கே இருக்கு. இதை வந்து நம்ம இப்படியே பொறுமையாக கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு இந்த இதுக்கு நேராக கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு இப்படி இங்கே இருக்குல்ல, அங்கே ஒயிட் இருக்குன்னா அங்கே ப்ளூ இருக்குது, இது இருக்குது. இதை வந்து இப்படி ஒரே ஒரு இந்த மாதிரி இந்த மெட்டலில் மட்டும், இது நானாக இது பண்ணது, இது ஃபார்முலா கிடையாது, இது நானாக உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. இது ஃபார்முலா கிடையாது, அதனால் அந்த ஃபார்முலா போட்டு செஞ்சுப்பட்டு வரல க்யூப் சேர்க்க முடியலன்னு சொல்லி சொல்லாதீங்க. இது வந்து இப்போ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் சொல்கிறேன், இப்படி இருந்துட்டு இதுக்கு நேராக இது பண்ணி டாப்பில் இந்த ஒயிட் ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இப்படி திருப்புங்க, இப்படி திருப்புங்க. அப்புறம் இங்கே இந்த பீஸ் வந்து இங்கே இருக்குது, அதனால் நீங்கள் இப்படி கீழே திருப்புனா கரெக்டாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிரும் மூணுமே. அப்புறம் இதை இப்படி பழைய மாதிரி ஆக்கிக்கலாம். அப்போனா இந்த ஒயிட் ஃபில்லாக சேர்ந்துட்டேன், இப்போ வந்து இந்த ஒயிட் ஃபில்லாக சேர்ந்துட்டு மீதி இருக்கிற ரெண்டு பீஸுமே நான் வந்து எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.